ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பழைய சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமான சைட் டிஷ்னா கருவாடு தாங்க. அந்த நெத்திலி மீன் கருவாடை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி இப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி கருவாடு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் போல் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறையா டஸ்டெல்லாம் இருக்குது. நான் வாங்கின கருவாடு, சில கருவாடு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியே வச்சுருப்பாங்க, தலையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா காஞ்ச கருவாடு நம்ம தலையை எடுத்தோம்னா உள்ளே உள்ள குடல் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வராது. குடல் வந்து நம்மளுக்கு எடுக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப கசப்பு தன்மையாயிரும். இப்போ நம்ம அதை சுடுதண்ணியில் போட்டு நம்ம தலையை பிச்சோம்னா நம்மளுக்கு குடலோட சேர்த்து நல்லா க்ளீனாகி வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கலாம் இல்லை, நார்மலாக நம்ம கொதி வர ஸ்டேஜ் தான். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ஹாட் வாட்டரெலாம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தூசி மணல் அந்த தலையெல்லாம் நல்லா நம்மளுக்கு பிக்க வரும். இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணி கொதிக்க வச்சதில் நீங்கள் சேர்த்தீங்க, இல்லை அதிக நேரம் இதில் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா தலையை பிக்கிறப்ப நம்மளுக்கு கருவாடு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஊறினா போதும். இப்போ கருவாடு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்னோடய தலையை சேர்த்து பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட 2 டைம் வாஷ் பண்ணோன்னா ஏதாவது செதில்கள் இருந்தால் கூட நம்மளை நல்லா போயிடும். நம்ம தலையை பிச்சு இந்த மாதிரி உடம்போடு சேர்த்து இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம ஈஸியாக நல்லா பிக்க வரும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் விடுத்தீங்கன்னா உள்ளே அந்த மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்கள், இதை வந்து எடுத்துடணும். இதான் நம்மளுக்கு கருவாடோட அந்த கசப்பு டேஸ்ட்டை கொடுக்கறது. இந்த குடலை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் பாருங்கள். இப்போ நல்லா எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம கருவாடோட தலையெல்லாம் க்ளீன் பண்ணி குடல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு நீங்கள் நார்மல் டேப் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும், ஹாட் வாட்டர் எதுவும் தேவையில்லை. எந்த அளவுக்கு கருவாடை நல்லா க்ளீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3-4 டைம் வரைக்கும் நல்லா நார்மல் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் கம்மியான குவான்டிட்டி கருவாடை எடுத்துருக்கனால ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் மிளகாத்தூள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து நம்மளுக்கு கலர் நல்லாயிருக்கும், காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இது ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பவுடர்லாம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், உப்பு ரொம்ப தேவைப்படாது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொடி மட்டும் சேர்த்தாலே போதும், நம்ம நெத்திலி கருவாடு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம். நெத்திலி கருவாடை தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே நம்ம ஹாட் வாட்டர்லாம் போட்டு நல்லா ஊற வச்சதுனால நம்மளுக்கு உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மசாலா மிக்ஸை வந்து லைட்டாக அந்த மாதிரி மாவோட நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு, கருவாடு எதுவும் உடையலை, நம்ம போட்ட மாவு எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்ப அதோடய வாசனையோடு சேர்த்து இந்த கருவாடு ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த கருவாடில் உள்ளலாம் நல்லா உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், இதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை எதுவும் பண்ண போதில்ல, ஷாலோ ஃப்ரை தான், அதனால் ஆயில் கம்மியாகவே போதும். நீங்கள் இதே மிக்சரை நீங்கள் அப்படியே ஆயிலில் பொறிச்சு கூட எடுக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறேன், நீங்கள் இதே இதை இரும்பு சட்டியில் கூட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கருவாடை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னே பரட்டி விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே நம்மளுக்கு வெளி வந்துடும். இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவாடை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நெத்திலி கருவாடு வறுவலை பார்த்தீங்கன்னா
எல்லா சாதத்தோடையும் விரும்பி சாப்பிட்லாம். இந்த குழம்பு வச்சு நம்ம கார குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தாங்க, அடிச்சுக்கவே முடியாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா ஜெண்டலாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாசனை பார்த்திங்கன்னா ஆள் அப்படியே தூக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.